வரலாம் வரலாம் வா வரலாம் வரலாம் வா பேக் வா பேக் வா ஏய் பாத்து என்ன ஹெல்மெட்டடோர் இங்க நாம மூணு நாள் தான இருக்க போறோம் இந்த பேக்ல அப்படி என்னதான் எடுத்துட்டு வந்திருக்க நீ kit bag casual wear bag smart wear bag toiletry bag hand dryer bag fan mail bag அப்புறம் spare bag bye bye கொஞ்சரு ஸ்பேர் பேக் வச்சிக்கிறதுக்காக இன்னொரு பேக் வச்சிருக்கியா ஏ நீ வச்சுக்க மாட்டியா வெல்கம் வெல்கம் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த சிட்டியில ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் தேங்க்ஸ் நிச்சயமா நாங்க என்ஜாய் பண்ணுவோம் யா காஸ்மோஸ் டீம் அடிச்சு துவைக்கிறதுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கரெக்ட் சரியா சொன்னா ஆமாமா ஷேக்ஸ் உங்களுடைய லக்கேஜஸ் எல்லாம் எங்க இருக்கு இது மட்டும்தான் அப்படின்னா உங்ககிட்ட ஸ்பேர் பேக் பேக் கூட இல்லையா இது உண்மையிலே பூமி தானா இல்ல வேற ஏதாவது கிரகமா இல்ல ட்விஸ்டிங் டைகர் நாம லாஸ் வேகஸ்ல இருக்கோம் I'm finally here my heart is pounding 50,000 fans screaming Get my breath, the whistle sounding. With every ounce of effort, every skill that I've got, I'll play the Super League's greatest, give them my best shot. Every minute of the 90, now I'm gonna be a fighter. Cause 1, 2, 3, I'm a super striker. Striker. Super Strikers! இந்த பட்டி வாட்கின்ஸ்க்கு இந்த விளம்பரம் எல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல மனசுல பெரிய ஆளுன்னு நினைப்ப போல யா உங்களுக்கு இந்த டவுனோட ஸ்டைல பத்தி தெரியலப்பா வேகாஸ்ல இப்படி ஜிலு ஜிலு ஷோ காட்டுறது ரொம்ப முக்கியம் அப்புறம் லக்ஸரி 5 ஸ்டார் குயிசின் அது மட்டும் இல்ல உலகத்திலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான டெசர்ட் இங்க தான் கிடைக்குது அதுவும் 24 கேரட் கோல்ட் சண்டே யா பட்டே கிளப்ப போறேன் வேகாஸ் வெச்சு இந்த லாஸ் வேகாஸ் எஃபெக்ட் இவனுக்கு நல்லதில்லையும் தோணுது ராஸ்டா Very good close. Romanella attack pandra shakes. El Matador simple adikamaatiya. Oh, come on coach. Idhu Vegas City. Ellathi show ah kaatano. வேணும்னா அவங்களே கேளுங்க அடேங்கப்பா இந்த காஸ்மோஸ் ஹாஃப் டைம் ஷோக்கு இப்பவே இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நம்மளோட அடுத்த பிராக்டிஸ் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் சரவெடிதான் வெடிக்கும் இன்னைக்கு பிராக்டீஸ் பண்ணதெல்லாம் போதும் பாய்ஸ் இவ்வளவு டிஸ்ட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு பயிற்சி எடுக்க முடியாது அதுலயும் குறிப்பா நம்ம எல் மேட்டடோர் எங்க போய் தொலைஞ்சோம் எல் மேட்டடோர் நீங்க ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்கீங்க 4 மேட்ச்ல 3 கோல் அடிச்சிருக்கீங்க உங்க சீக்ரெட் என்ன தேவையான ஏற்பாடுலாம் பண்ணிக்கிறதா என்னோட சீக்ரெட் லீனா
பெஸ்டான இடத்துல தான் தங்குவேன், பெஸ்ட் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன், பெஸ்ட் ஃபெசிலிட்டில தான் ட்ரைனிங் எடுப்பேன். அதனால தான் பெஸ்ட்டாவும் நான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன். போது எல் மேட்டடோர், இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல, மரியாதையே உள்ளப்போ. நீ அடங்க மாட்டியா? கோச் எதுக்காக இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறாரு? எல் மேட்டடோர் ஆசைப்படுற சின்ன விஷயங்கள் கூட கிடைக்காத என்ன? நீங்க என்ன சொல்ல வரீங்க மிஸ்டர் வாட்கின்ஸ்? அப்படி கேளு நிஞ்சா, நான் அந்த எல் மேட்டடோர் உண்மையிலேயே என்ன எதிர்பார்க்கிறானோ அதை கொடுக்க போறேன். 3 ஸ்டார் ஃபெசிலிட்டின்னு சொன்னாங்க, ஒரு குண்டு பல்ப கூட காணோம். இதெல்லாம் ரூமா? எனக்கு கடுப்பா வருது. என்ன வேணும்? இதுவா கோல்டன் சண்டே? இத குப்பையில தூக்கி போட. முதுகு போச்சு. நாளைக்கு நான் விளையாடின மாதிரிதான். எல் மேட்டடோர், கொஞ்சமாவது கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. என்னால எப்படி முடியும் கோச்? நாம வேகாஸ்ல இருக்கோம், ஆனா உங்களுக்கு மோசமான ஃபுட் கொடுக்கறீங்க. இது மோசமான ட்ரெய்னிங் ஃபெசிலிட்டி. உலகத்துலயே மோசமான ஒரு இடத்துல நீங்க தங்க வச்சிருக்கீங்க. இப்போ உன்னோட ஆட்டிட்யூட் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. இப்படியே இருந்து அதுக்கு அப்புறம் கேம்ல இருக்க மாட்ட, பெஞ்சில தான் உட்கார்ந்திருப்ப. ஆனா நான் இதெல்லாம் எனக்காக மட்டும் கேட்கலையே கோச். எனக்கு பெஸ்ட்டா கிடைச்சாதான் நான் பெஸ்ட்டா விளையாட முடியும். என் டீமுக்காக தான் நான் இதெல்லாம் கேக்குறேன். அப்படிங்களா சார்? எங்க நல்லதுக்காக தான் உலகத்திலேயே எக்ஸ்பென்சிவான டெசர்ட் நீங்க சாப்பிடுறீங்களா? சரியா கேட்ட. ஏய், எல் போனிட்டேல் தானே? எல் மேட்டடோர். சரி, ஏதோ ஒண்ணு. உனக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்குப்பா. Dear El Matador, இந்த மெசேஜ் உனக்காக மட்டும் தான் நான் அனுப்பி இருக்கேன். நான் சொன்னது உனக்கு கேட்டதா? உனக்கு பெஸ்ட் ஆனது கிடைச்சாதான் நீ பெஸ்டா விளையாட முடியும்னு எனக்கு தெரியுது. அதனால பெஸ்ட்டுக்கு மஸ்டா அனுப்பி வச்சிருக்கேன். கோச் நல்ல முடிச்சிருந்தாயா? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நினைக்காத. இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். No problem, coach. ஷேக்ஸ், உன் ரூம்மேட் எங்க போனா? எனக்கு தெரியலையே கோச். பிராக்டிஸ்க்கு அப்புறம் நான் அவனை பார்க்கல. ஹலோ, நீங்க பேசுறது எல் மேட்டடோர் கிட்ட. ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர் அண்ட் ஆல் அரவுண்ட் லெஜெண்ட். பக்கத்துல ஏதாவது லக்ஸரி ஹோட்டல்ல தான் போய் தங்கி இருப்பான். ஹோட்டல் இது. நீங்க நிக்கிற இடம் தான் தம்பி. ஓகே, சொல்றேன். இந்த சிட்டிலேயே ரொம்ப ஃபேன்சியான ஹோட்டல்னா அது கண்டிப்பா. ஹலோ. ஹலோ மிஸ்டர் எல் மேட்டடோர், பேக்கிங்ஹாம் பேலஸ் ஹோட்டல் ஃப்ரண்ட் டெஸ்க்ல இருந்து பேசுறேன். இது உங்களோட 9 AM வேக் அப் கால். உங்களுக்கு நாங்க வேற ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கா சார்?
இங்க எல்லாமே ரொம்ப பெஸ்டா தான் இருக்கு. ட்ரைனிங் ஃபேசிலிட்டியும் பெஸ்டா தாங்க இருக்கு. இப்போ எனக்கு தேவைன்னா ஒரு 24 கேரட் கோல்ட் சண்டே வித் எக்ஸ்ட்ரா கோல்டன் ஸ்பிரிங்கிள்ஸ் ப்ளீஸ். எக்ஸலென்ட்டான சாய்ஸ் சார். கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு அனுப்பிடுறேன். இந்த டவுன்லயே பெரிய ஆளா இருக்கிறதுனால யார வேணாலும் எப்படி வேணாலும் ஆட்டி படைக்கலாம். ஆட்டோகிராஃப் தானே கொடுங்க கொடுங்க. ஷேக்ஷா இந்த இடத்துலயா? என்ன ஆனாலும் ஹெல்மெட்டோட இங்க இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. ஹாய், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்க ஸ்டே பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அவனோட பேரு கூட. ஐம் சாரி சார், எங்களோட இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் ஹோட்டலை பொறுத்தவரை எங்க கெஸ்டோட பிரைவசி தான் எங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி விடுங்க, அப்ப நான் கிளம்புறேன். ஷேக்ஸ் ஷேக்ஸ், எனக்கு இந்த பால்ல ஆட்டோகிராஃப் போட்டு தரீங்களா? கண்டிப்பா. சரி குட்டி பாப்பா, உன் பேர் என்ன? இது 24 கேரட் கோல்டன் சாண்டே வாட்சே. அதுக்கு பதிலா நான் என்னோட ஜெர்சிய குடுக்கட்டுமா? அத மட்டும் கொடுத்தா எப்படி? உங்க ஷூஸையும் சேர்த்து கொடுங்க. யே! ஃபுட்பால்க்காக என்னெல்லாம் தியாகம் பண்றேன். எல் மேட்டடோர் சார், உங்க 24 கேரட் கோல்டன் சண்டே ரெடி. எக்ஸ்ட்ரா கோல்ட் ஸ்பிரிங்கிள்ஸோட இருக்கு. அத அப்படியே வெஸ்ட் போய்டுப்பா, நான் ஃபுல் ட்ரெய்னிங்ல இருக்கறேன். நம்ம நம்ம அங்குது. இது எப்படி இங்க வந்து சேர்ந்துச்சு? என்னாச்சு ஷேக்ஸ், ஏன் இப்படி வந்து நிக்கிற? ஹெல்மெட்டோர் இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பக்கிங்ஹாம் பேலஸ் ஹோட்டல்ல இருக்கான் சொன்னோம்ல. என்ன சொன்னா? செக்யூரிட்டியை தாண்டி உள்ள போகவே முடியல. ஆனா அவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கேன் கோச். நீ அவனை தேடி போயிருக்கவே கூடாது. இனிமே அவன் வாழ்க்கையில ஃபுட்பால் கிரவுண்ட்ல விளையாடவே மாட்டான். கிரவுண்ட வேணா அவன் கிளீன் பண்ணலாம், அவ்வளவுதான். ஏ தி சிட்டி ஆஃப் லைட்ஸ் லம்மாச் நைட் மேக் பேசின போதாதா பாடணுமா? கம் ஆன் பிரெண்டா, நாம லாஸ் வேகஸ்ல இருக்கோம், அதனால கமெண்ட்ரி என்னோட ஸ்டைல்ல பண்ணுவேன். பெரிய ஷோக்கு பேர் போன சிட்டில நாம இருக்கோங்கிறது உண்மைதான். ஆனா நம்ம கேம்ல உண்மையிலேயே ஒரு ஷோவை காணோம். கரெக்டா. எல் மேட்டடருக்கு பதிலா இன்னைக்கு லங்கி தான் விளையாட வராரு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் நம்பர் 20 பெஞ்சுக்கு கூட வரலையே, என்ன ஆச்சோ தெரியல. ரெடியா இருங்க காஸ்மோஸ், இன்னைக்கு எல் மேட்டடோர் ஒரு பெர்ஃபெக்ட் கேம் காட்ட போறோம். லேட் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமா கேமுக்கு வந்து சேரு ஷேக்ஸ். இது ஒரு ஒன் வே டிராஃபிக்கா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஒவ்வொரு அட்டாக்கும் கடைசில தடுக்கப்படுது. ஓ, இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குமா?
இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷாட். ஹான திரும்போ காஸ்மோஸ் கோல் தடுத்துட்டாங்க. ஆ கம் ஆன் கம் ஆன், எங்க இருக்கு கிட் பாக் எங்க வச்சு தொலைச்ச? இந்த பிரைவேட் எலிவேட்டர் இப்படி சதிப்படுது, இன்னைக்கு என்ன ஆச்சு? மிஸ்டர் மேட்டடோர், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் சார்? மிஸ்டர் எல் மேட்டடோர், ஹலோ. என்னோட வேக் அப் கால், லிஃப்ட் ரிப்பேர் ஆனது, செட்டப் பாடா, இதெல்லாம் சுகமா இருக்கு. ஆனா இப்ப நான் ரெஸ்ட் எடுக்க கூடாது, என் டீமுக்கு நான் தேவை. எஸ்கேப் பிளான். கம் ஆன், இந்த எக்ஸ்ட்ரா ஸ்மூத் சில்க் சீட்ஸ் பெரிய பிரச்சனையா இருக்கே. ஹலோ ரிசப்ஷன், எனக்கு இன்னொரு கோல்டன் சண்டே அனுப்பி வைக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஹாப் முடிய கொஞ்சம் தான் டைம் இருக்கு. சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஆமா, எல்லா விதமான திறமையும் இருந்தும் கூட இந்த டிஃபென்ஸ் சேவங்களால உடைக்க முடியல. நெஞ்சாக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சு. அவரு கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல, கவுண்டர் அட்டாக் ஆரம்பிச்சிட்டாரு. வாவ், அழகா கோல் போட்டாரு. காஸ்மோஸ் ஸ்டார் ரொம்ப ஸ்டைலிஷா கோல் போட்டிருக்காரு. என்ன ஒரு ஸ்டைல்ல சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க என்னதான் நல்லா விளையாடினாலும் வழக்கமா அவங்க கிட்ட இருக்கிற அந்த மேஜிக்கை இன்னைக்கு காணுமே. மிஸ்டர் எல் மேட்டடார், 24 கேரட் கோல்டன் சண்டே ரெடி. நான் இதை இங்கேயே வச்சுட்டு போயிடுறேன் சார். நான் கிளம்புறேன் சார். ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டாரை தலையில முக்காடு போட வச்சு இப்படி பண்ணிட்டீங்களேடா. கோச், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க எனக்கு புக் பண்ணி கொடுத்த ஹோட்டல்ல என்ன ஏமாத்திட்டாங்க கோச், ரூம்ல பூட்டி வச்சிட்டாங்க. என்னது, நான் உனக்கு புக் பண்ணி கொடுத்த ஹோட்டலா? என்ன விளையாடுறீங்க எல் மேட்டடோர்? என்ன கோச், மத்தவங்களுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு லெட்டர்ல சீக்ரெட்டா எழுதிருந்தீங்களே. ஓஹோ, அப்படியா? சாருக்கு நான் லெட்டர் வேற கொடுத்திருந்தேனா? இல்லையா, பின்ன நானே பொய்யா சொல்றேன். அப்படின்னா ப்ரூஃப காட்டு பிரதர். அது என்னோட பல பேக்ல ஒண்ணுல மாட்டிக்கிச்சு. எந்த பேக் தம்பி? உன் கற்பனையில உருவாக்கணிய அந்த பேகா? இத பாரு, எனக்கு பெஸ்ட் ஃபுட் தான் பிடிக்கும், அப்புறம் பெஸ்ட் ஹோட்டல்ஸ், அப்புறம் பெஸ்ட் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி. பட் அது எல்லாத்தையும் விட எனக்கு சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. இந்த உலகத்திலே இதான பெஸ்ட் டீம். ஆல்ரைட் கைஸ், எயிட்ட வாங்க. 1 2 3 சோய் பெஞ்ச்ல உட்கார். என்ன எல்லாரும் நம்புங்க காய்ச், யாரோ என்ன கோத்து விட்டாங்க. ஓ அப்படியா, யார் சார் அது? ப்ளீஸ், பட்டி வாட்கின்ஸோட பக்கிங்ஹாம் பேலஸ் டான்சர்ஸ்க்கு எல்லாரும் சந்தோஷமான வரவேற்பு கொடுக்கல. அப்போ அது பட்டியோட ஹோட்டலா? அப்போ உண்மையிலேயே உன்னை ஃப்ரேம் தான் பண்ணிருக்காங்க கோச். அவனை பழிக்கு பழி வாங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க ப்ளீஸ், கிரவுண்ட்ல இறங்கி விடுங்க. உனக்கு பெஸ்ட் ஃபுட் கிடைச்சது, பெஸ்ட் கவனிப்பு, ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் உனக்கு நல்லா இருந்தது. நீ இப்ப கிரவுண்டுக்குள்ள போலாம். இந்த வேகஸ் சிட்டிக்கு உண்மையிலேயே நீ ஒரு நல்ல ஷோவை காட்டு. இவனா, இவன் எப்படி இங்க வந்தான்? ஒரு அதிர்ச்சி வைத்தியம் நான் கொடுக்கிறேன். எப்படியும் ஷேக்ஸ் பால்
பால உள்ள அனுப்பிட்டாரு. ஆனா இப்ப கோல் பிடறது எல்லாம் எல் மேட்டடோர் கையில தான் இருக்கு. நினைச்ச மாதிரி அருமையா கோல் போட்டுட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ். பெஸ்ட் ஹோட்டல்ல தங்கி ரெஸ்ட் எடுத்ததுனால எல் மேட்டடோர் ரொம்ப நல்லா விளையாடுற போல இருக்கு. கோச், உன்னை வேலையை விட்டு தூக்குற வேலை போச்சா? வேகஸ்ல நம்மளோட கடைசி நாளுக்காக படி நமக்கு 5 ஸ்டார் அக்கமோடேஷன் ஏற்பாடு பண்ணிருக்காரு. இதெல்லாம் உங்களுக்காக தான். ஏதோ பேலஸ்ல இருக்கிற மாதிரி இல்ல இருக்கு. 24 கேரட் கோல்டன் சண்டேவை வாங்கி சாப்பிடுவோம். ஓ யா, நீங்க இதுக்கு தகுதியானவங்க தான். நீ கூட தான் எல் மேட்டட். எங்க காணோம் மறுபடியும் எஸ்கேப் ஆம். அதானே, மறுபடியும் அவன் எங்க போயிட்டான்? அதுவா, இனிமே அவனுக்கு ஆடம்பர வாழ்க்கை தேவையில்லைன்னு சொல்லிட்டான். உயிர் போடலாம் குடிலடா சோழியோட.